end of my words. நீதிமான்கள் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுவது இந்த பூமிக்கு அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. Righteous men being caught up from this earth denotes very clearly that this world is awaiting a judgment or destruction. சோதோம் கொமோராவிலே நீதிமான்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பயந்தவர்கள் போன பிறகு கடைசியா லோத்து குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் மட்டும் இருந்தார்கள். அந்த தேசம் அழிவுக்கு வந்தது. When all the devout men had left Sodom and Gomorrah and finally only Lot's family, four of them were left there, and so a great destruction met that place. இந்த ஹால்ல இருக்கிற ஒவ்வொரு தூணாக நாம் உடைத்து கொண்டே வந்தால் இந்த ஹால் முழுவதும் உடைந்து போகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that if we keep breaking the pillars of this hall one by one, finally this hall would collapse. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. The righteous are taken away and none taketh it to his heart. பரிசுத்தவான்களுக்காக சபையின் தூண்களாயிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த பெரிய கடமை. It is our responsibility and duty to pray fervently for the saints of God.